வணக்கம் நான் உங்க டாக்டர் ஆஷா ரணி பேசுறேன் இன்னைக்கு வந்து ஆட்டிசம்ல ஒரு டீச்சிங் செஷன்ல ஒரு சின்ன டாஸ்க் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் நான் கொடுக்க போறேன் அது என்னன்னு சொன்னா 5 வயசுக்குள்ள எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு வயசுல இருந்து டெய்லி ஒரு கைப்பிடி பட்டாணி சாப்பிட கொடுக்கணும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சின்ன வயசுல நம்ம எல்லாருமே வீட்ல பட்டாணி சாப்பிட கொடுப்பாங்கல ஜெனரலா பிஸ்கட் முறுக்கு மிக்சர்னா குழந்தைங்க என்ன சாப்பிடுவாங்க ஆனா பழங்கள் காய்கறிகள் எதையுமே நம்ம குழந்தைங்க மேல மாட்டாங்க मुख्य அந்த 8 வயசு குழந்தைக்கு வந்து எனக்கு இது வந்து ஒரு டிஃபரண்டான டாபிக்கா இருக்கும் பட் இன்னைக்கு உலகம் முழுக்க உள்ள ஆட்டிஸ்டிக் கிட்ஸ்க்கு ஒரு டாபிக் ஏன் அப்படினு சொன்னா நம்ம மெல்லறதுக்கு நம்ம மூளைக்கு இருக்கிற பெஸ்ட் மசாஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா மாஸ்டிகேஷன் மென்னு சாப்பிடுறது நொறுங்கு தின்னா 100 வயசுன்னு சொல்வாங்க இல்லையா அத மாதிரி நம்ம மென்னு சாப்பிடும்போது நமக்கு வந்து அந்த குழந்தையோட மூளைக்கு மசாஜ் ஆகுது அந்த மசாஜ் என்ன பண்ணுதுன்னா நம்ம மூளையோட காக்னிட்டிவ் ஃபங்ஷன் அதை ஆக்டிவேட் பண்ணுது எல்லா ஆட்டிஸ்டிக் கிட்ஸ்க்கும் ஜெனரலா காக்னிட்டிவ் ஃபங்ஷன் கம்மியா இருக்கும் காக்னிட்டிவ் ஃபங்ஷன் என்ன பண்ணும் ஒரு விஷயத்தை கிரகிச்சு அது ரீப்ரொடியூஸ் பண்றதுக்கு தான் காக்னிட்டிவ் ஃபங்ஷன் உங்க குழந்தைகிட்ட மொட்டை மனப்பாடமா உன் பேர் என்னன்னு சொன்னா ஆஷான்னு சொல்லி கொடுத்துப்பீங்க வாட் இஸ் யுவர் நேம்னா ஆஷா சொல்லுன்னு சொல்லி கொடுத்துப்பீங்க उसे ஆறு வயசுக்கு அப்புறம் 13 வயசுக்குள்ள வராங்க இல்லையா அவங்க எல்லாம் சொல்றது 6 வயசு வரைக்கும் படிச்ச எல்லாமே ஞாபகம் இருக்கு 1 2 3 ஆர்க்கட்டோ ABCD ஆர்க்கட்டோ வார்ட்ஸ் ஆர்க்கட்டோ அந்த 13 வயசு அந்த 6 வயசுக்கு அப்புறம் 13 வயசு வரைக்கும் புதுசா எந்த விஷயத்தையும் கேட்ச் பண்ணல அப்படினு சொல்றாங்க குழந்தை வந்து புது விஷயங்கள் எதுமே கேட்ச் பண்ணல அது வந்து புரிஞ்சிக்கல அதுக்கு அப்புறம் எதுமே கத்துக்கல அப்படினு சொல்றாங்க சோ இப்போ வந்ததுல ஒருத்தவங்க மட்டும் தான் 8.5 வயசு மிச்ச எல்லாமே less than 5 இயர்ஸ் 100% இவங்க எல்லாத்தையும் நார்மல் லைஃப் ஸ்டைல் ரிவர்ஸ் பண்ணி இவங்க பேசி படிச்சு ஒரு நாள் நீங்க எல்லாம் வந்து ஊர் வாய் பேசலாம் பதிலே சொல்ல முடியல இப்போ ஒரே எக்ஸாம்பிள் 2 மாசத்துக்கு முன்னாடி எங்கிட்ட ட்ரீட்மென்ட் வந்த ஒருத்தங்க அவங்க கிறுக்கின பேஜ் அத காமிப்பாங்க பேஜ் மட்டும் அவங்க நேம் தான் சொல்ல மாட்டேன் அவங்க நேம் மறந்துக்கிறேன் அவங்களோட கிறுக்கின பேஜ் பாருங்க இவங்க வந்து 2 மாசத்துக்கு முன்னாடி எங்க கிளினிக் வந்தாங்க அவங்க அவ்ளோ சேட்டா அவங்க கிறுக்கின அவங்க கன்சல்ட் பண்ண வந்து எதுமே எழுத வரல புடிங்கி கிட்டி இன்னைக்கு அவங்க அவ்வளவு அமைதியா இருக்கறத எனக்கு பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு இத்தனைக்கும் இன்னும் அவங்களுக்கான மெமரிக்கான மெடிசன் இன்னும் ஃபுல்லா அந்த மெடிசன்ஸ் ஸ்டார்ட் பண்ணல இன்னைக்கு தான் நான் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுக்க போறேன் 2 மாசத்துல எனக்கு தெரிஞ்ச டிஃபரன்ஸ் வந்துட்டு என்ன சொல்றது அவங்களுக்கு மேஜிக் மாதிரி இருக்கும் இருக்கா அதுதான் சொல்றேன் அது எதுக்கு நான் ஆக்சுவலி யூஷுவலா இன்டிவிஜுவல் கிளாसेस தான் எடுப்பேன் உங்களுக்கு இன்டிவிஜுவல் அப்பள இன்டிவிஜுவல் தான் நான் எடுத்தேன் ஒருத்தவங்களுக்கு எனக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது எல்லாமே சொல்லி கொடுத்து முடிக்க அப்போ எல்லாரையும் சேர்த்து வச்சுன்னா ஒரு 8 பேருக்கு எனக்கு 8 மணி நேரம் ஆயிடும் அதனால ஒன்னா சொல்லி கொடுத்துறேன் இந்த டீச்சிங்ல முதல் விஷயம் என்னன்னா எதனால என் குழந்தைக்கு இப்படி வந்துருக்கலாம் இப்போ மூளை வளர்ச்சி எல்லாம் பிறக்கிற குழந்தையோ பிறக்கும் போதே வந்து குழந்தைக்கு வந்து சொந்தத்துல கலர்னா டவுன் சிண்ட்ரோமோ இல்ல இந்த மாதிரி ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கதோ ரிவர்ஸ் பண்ண முடியாது அது வந்து சரியாகாது அது வந்து இன்க்யூரபிள் அதே நம்ம குழந்தைகளுக்கு வந்து பட்டா குடிக்க தண்ணி கொடுக்கணும் இதே நம்ம குழந்தைகளுக்கு வந்து பிறக்கும்போது நார்மலா பிறந்தாங்க தலை நின்னது கட்டா நின்னுச்சு குப்பத்துக்கு கட்டா குப்பத்துக்கிட்டாங்க தவழ்ந்தது கட்டா தவழ்ந்தாங்க முகம் பார்த்தாங்க 6 மாசத்துல சிரிச்சாங்க நாங்க ஃபாரின்ல இருந்தோம் வீடியோ கால்ல பார்க்கும்போது பேசினாங்க நம்ம வந்துட்டு யாரா பாய் சொன்னா பாய் சொன்னாங்க 9 மாசத்துக்கு 1 வயசுக்கு அப்புறம் பார்த்தனா குழந்தை வந்து கிராஜுவலா குறஞ்சு வந்துச்சு 1.5 வயசுல கூப்பிட்டா திரும்பி பார்க்கல வீட்டுக்கு வந்த யாரோ இல்ல இந்த 6 மாசம் லாக் டவுன் டைம்ல நம்ம போன் கொடுத்தனாலயோ ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம அந்த மாதிரி
நாளையும் அவ வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறின மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அங்க எல்லாருக்கிட்டயுமே ஒரு ஹிஸ்டரி இருக்கும் இவ நல்லா பார்த்தானே ஆறு மாசத்துல நம்ம வந்து பார்க்கும்போது நம்ம முகத்தை பார்த்தானே சிரிச்சானே அதெல்லாம் இருந்த குழந்தை ஒன்பது வயசுல திடீர்னு எப்படி ஆச்சு இந்த ஒவ்வொரு டீச்சிங்லயும் இந்த நொறுங்க தின்னால் நூறு வயசு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கல்ல நம்ம வயசான பாட்டிங்க எல்லாம் சொல்லுவாங்கல்ல அது எதுக்குன்னா நல்லா மென்னு சாப்பிடணும் வயிற்றுல மிக்சி கிரைண்டர் கிடையாது மென்னு சாப்பிடும் போது சாப்பிட சாப்பாடு உமிழ்நீரோட சேரும் பொழுது நம்மளுக்கு வயிற்றுக்குள்ள மூலமா செரிமான சக்தி கூட இருக்கும்னு இருக்காங்க மட்டும் கிடையாது நொறுங்க தின்றால் நூறு வயசுல மிகப்பெரிய ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கு என்னன்னா அது மாதிரி நல்லா மென்னு சாப்பிடறவங்களுக்கு வயசான காலத்துல அல்சைமர்ஸ் டிசீஸ் பார்க்கின்சன் மூளை சம்பந்தமான நோய்கள் வராதுன்னு சொல்லுது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் எந்த குழந்தைங்க மோஸ்ட்லி மிக்சியில அரைச்சு ஊட்டி விட ஆரம்பிக்கிறீங்க எல்லாமே குழந்தை ஒழுங்கா சாப்பிடல சூவிங் ஹேபிட்ஸ் இந்த மென்னு சாப்பிடுறது வந்து குழந்தையோட பிரெயினுக்கான மசாஜ் சோ ஒவ்வொரு பேரண்ட்ஸ் கிளாஸ் இருக்கும் ஒவ்வொரு மெசேஜ் நான் வந்து ஃபேஸ்புக்ல காமன் பீப்புளுக்கு என்கிட்ட வராத தூரத்துல இருக்கவங்களுக்கு நான் சொல்றேன் அதுல இன்னிலிருந்து நம்ம டாஸ்க் வைக்கிறோம் நம்ம குழந்தைங்க டெய்லி ஒரு கைப்பிடி பட்டாணி வீட்டுல ஸ்நாக்ஸா வச்சுக்கிட்டு அதை வந்து டெய்லி குழந்தைங்களை மென்னு சாப்பிட வைக்கிறோம் அந்த மாதிரி அவங்க கடற்கு முடக்கம் கடிச்சுனாலே குழந்தைங்க ஒன்னு ஒன்றரை வயசுல பல்லு ரெண்டுதான் இருக்கும் ஊரை வச்சு முன்பல்ல பொறிச்சு பொறிச்சு சாப்பிடுவாங்க என்னமோ அவங்க அப்படி மெல்லும் போது ஒரு விஷயத்த கிரகிச்சு அந்த விஷயத்த ரீப்ரொடியூஸ் பண்ற திறமை அந்த குழந்தைங்க வளர்த்துப்பாங்க சரிங்களா விஷயம் கன்சல்டிங் ரூம்ல வச்சுதான் எடுப்பேன் அங்க ரொம்ப குட்டி பிளேஸ் எல்லாரையுமே நிக்க வச்சு ஒரு மணி எடுத்ததுனால இன்னைக்கு ஒரு நாள் நான் நின்றுட்டு உங்களை உட்காரச்சு எடுத்துலான்னு இங்க வந்துட்டேன் சரிங்களா அடுத்த செஷன்ல நம்ம அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ் பார்ப்போம் இன்னைக்கு இந்த குட்டி மெசேஜ் வச்சுக்கோங்க லவ் யூ ஆல் நன்றி